இப்போ எக்ஸசைஸ் 1.6ல் ஃபஸ்ட் ரோமனில் செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். சேம் அதே தான், என் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க 300, என் ஆஃப் ஏ யூனியன் பி 500, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 50, அண்ட் என் ஆஃப் பி டேஸ் இக்குவல் டு 350 டு ஃபைண்ட் என் ஆஃப் பி அண்டு என் ஆஃப் யூ. ஸோ இது கிவனால எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது, என் ஆஃப் பி. என் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறது அதே நம்ம ஃபஸ்ட் ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். என் ஆஃப் ஏ யூனியன் பி இக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இங்கே ஏ யூனியன் பி என்ன கிவன் இருக்கு, 500 இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வந்து 300, பி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ தெர்ஃபோர் என் ஆஃப் பியை அப்படியே எழுதுறேன், மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 50. ஸோ அப்போ 300லேருந்து 50 செப்பரேட் பண்ணிட்டோம்னா வி கெட் 250 ப்ளஸ் என் ஆஃப் பி. இங்கே 500 அப்படியே வந்துருமா? ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என் ஆஃப் பி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 250 வரல ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆயிடுது. ஸோ அப்போ ஆல்ரெடி 500 மைனஸ் 250 இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி. அப்போ 500லேருந்து 250 செப்பரேட் பண்ணிட்டோம்னா எகெயின் 250. ஸோ அப்போ என் ஆஃப் பியோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, 250. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க, என் ஆஃப் யூ. ஸோ யூனிவர்சல் செட்னா நமக்கு என்னான்னு தெரியும். யூனிவர்சல் செட்னா அந்த கிவன் செட் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் செட். கிவன் எது இருக்கோ அது மாதிரி இருக்கணும். ஸோ கிவன் நம்மக்கிட்ட பி டேஸ் இருக்குது, பியும் இருக்குது. ஸோ அதனால் என் ஆஃப் யூஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் பி டேஸ். இதுவே அவங்க ஏ கொடுத்துருந்தாங்கன்னா ஏ ப்ளஸ் ஏ டேஸ் எடுத்துக்கப்போம். ஸோ பி இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 250. அடுத்து பி டேஸ் அவங்களே கிவன், 350. ஸோ அப்போ 250 350 நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 600. ஸோ அப்போ யூனிவர்சல் செட் என்ன கிடச்சிருச்சு, 600. ஸ்டூடெண்ட்